இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம ஆப்டி பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா லிவிதான் மெல்வலே வர்சஸ் மெகலடான், அதாவது ஒட்டாடாஸ் மெகலடான். இவங்க ரெண்டுங்களுக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பாங்க பார்க்க போறோம். இதுங்களோட உடல் வகையிலேயே லிவிதான் வர்சஸ் மெகலடான்னு கூட சொல்லுவாங்க. இதுங்க இருக்கிற கடல்லையே மிக பெருசுங்கிறதுன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன், இதுங்க ரெண்டு உங்களுமே அழிஞ்சு போயிட்டுங்கிறதுனால எது உண்மையான வினர் அப்படிங்கிறது சொன்னது ரொம்ப கஷ்டம்தாங்க. இருந்தாலும் இப்போ கிடச்ச ஒரு குறைஞ்ச ரொம்ப குறைவான டேட்டாஸை வச்சு எது வின்னர்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் தாங்க வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லிவிதான் இவங்களை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சப்போ இவங்க ஏதாவது ஒரு டைனோசர் வகை அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இவங்களோட பிரம்மாண்டமான உடலை பார்த்துக்கிட்டு இவங்களை வந்து ஒரு டைனோசர் வகைன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் ரொம்ப டீப்பாக ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஒரு மீன் வகைன்னு. அப்புறம் எல்லாருமே வாயடிச்சு போன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட 57 டன்ஸ் வரைக்கும் வெயிட் போடணும் சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 57,000 கிலோ வரைக்கும் இவங்க வெயிட் போடணும் சொல்கிறாங்க. அதாவது 57,000 கிலோ இவங்க வெயிட் போடணும் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்க இவங்க எவ்வளோ ஹெவியாக வரும்னு. மட்டும் இல்லாமல் இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரே முழுவில் கிட்டத்தட்ட 10 யானை முழு முடியும்னு சொல்கிறாங்க. அதனால இவங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. இப்போ இருக்கிற கில்லர் வேல்ஸ் மாதிரியும் ஆர்கோஸ் மாதிரியும் டால்ஃபின்ஸ் மாதிரியும் அந்த காலத்தில் கூட்டமாக வாழ்ந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருக்கிற டால்ஃபின்ஸ் சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக அது மட்டும் இல்லாமல் அதுங்க இனத்தையே இதுங்க வந்து பார்த்தீங்கன்னா பசி வந்த சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவிதான்ஸ் ரொம்ப கொடூரமானது. இப்போ இருக்கிற ஸ்பெர்ம் வேல்ஸோட ஆன்சிஸ்டர்ஸும் இந்த லிவிதான்ஸ் இருந்தாங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இருக்கிற இந்த லிவிதான்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72,000 PSI அழுத்தமாக கடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பைட் ஃபோர்ஸ் மெகலடான் தாங்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தாங்க சொல்லணும். அடுத்து மெகலடான்ஸ் அந்த காலத்தில் வாழ்ந்ததுலேயே இப்போ இருக்கிற சுறாமீன்களோட ஆன்சிஸ்டர்ஸ் எதுன்னு கேட்டால் கண்ணை முழுகிட்டு மெகலடான்ஸ் இருந்தாங்க சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட வெயிட் படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 50 டன் வரைக்கும் இவங்க வெயிட் போடும் சொல்கிறாங்க. அதாவது 50,000 கிலோ வரைக்கும் இவங்க வெயிட்டும். இப்போ இருக்கிற அனகோண்டாஸை வீடு இவங்க லென்த்தில் அதிகமாக வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த லிவிதான்ஸ் வந்து இப்போ டைட்டனோ போவாஸை வீடு லென்த்தில் அதிகமாக வரதால வெயிட்லையும் சரி லென்த்லையும் சரி லிவிதான்ஸ் தாங்க லீடிங்கில் இருக்கு. மெகலடான்ஸோட வாய் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முழு ஷிப்பையே முழுங்குற அளவுக்கு இதுங்கிட்ட இந்த மவுத் சைஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுங்களோட பைட் ஃபோர்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 PSI அளவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயங்கள்லையுமே லிவிதான்ஸை விட குறையில தான் இருக்குது. ஆனால் வாயோட சைஸ் மட்டுமே லிவிதான்ஸை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற கிரேட் வைட் ஷார்க்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுங்களோட பல் சைஸ் மிக பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இவங்களோட மிகப்பெரிய உணவுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்து வேல்ஸ் தாங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இதுங்க இந்த லிவிதான்ஸ்க்கு டப்புக்கிற அளவுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அடுத்த நம்ம இதுங்களோட ஸ்பீடு ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி லெவல் பற்றி பார்த்துடலாம். லிவிதான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எஜிலிட்டியாக தாங்க செயல்படும் சொல்லணும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப எஜிலிட்டி. இவங்களோட வெயிட்டுக்கு இது எங்கே ஸ்பீடாக ஓடிட்டு போகுது அதை நீந்திட போகுது அப்படின்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் இதுங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25-40 கிலோமீட்டர் வரைக்கும் தண்ணிக்குள்ளே வேகமாக நீந்த முடியும்னு சொல்கிறாங்க. இதை மெகலடான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதி வேகம் கூட இவங்ககிட்ட இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இதனால வெறும் 20 கிலோமீட்டர் வரைக்கும் தாங்க தண்ணிக்குள்ள வேகமா நீந்த முடியும்னு சொல்றாங்க. அதனால ஸ்பீடுன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு லிவிதான்ஸ் லீடிங்கில் இருக்கு. எஜைல் லெவல் பத்தி என்னடா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எஜைல் லெவல் அண்ட் ரிஃப்ளெக்சஸ் பொறுத்த வரைக்கும் மெகலடான்ஸ் அடிச்சு கண்டிப்பா லிவிதான்ஸ் சொல்ல முடியும்னு தாங்க சொல்லணும். அந்த அளவுக்கு சண்டையில் இவங்க நல்லா திருப்பும் உடம்பையெல்லாம் திருப்பி வளர்த்து சண்டை போடும்னு சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மெகலடான்ஸ் தாங்க லீடிங்கில் இருக்கு. இதுங்களோட உணவு பத்தி பாத்துருவோம். லிவிதான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ப்ளூ வேல்ஸ் தான் வேட்டையாடுன்னு சொல்றாங்க. மெகலடான்ஸும் அதிகமா ப்ளூ வேல்ஸ் தான் வேட்டையாடும். ஆனா லிவிதான்ஸ் அதிகமான இறைகளை சாப்பிட்றதால இந்த விஷயத்துலயும் லிவிதான்ஸ் தாங்க லீடிங்கில் இருக்கு. அடுத்த நம்ம இவங்க ரெண்டுத்துங்களில் எது அதிகமாக கோவப்படுதுன்னு பார்த்துருவோம். கோவன் வந்துட்டாலே போதும் ஷார்க்ஸாக டாப்ட் இருக்கும். அதனால் இந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருக்கிற ஷார்க்ஸ் தாங்க டாப்ட் இருக்கு. அதனால் அக்ரஸிவ் லெவலில் பொறுத்த வரைக்கும் ஷார்க்ஸ் தாங்க லீடிங்கில் இருக்கு. அதாவது மெகலடான்ஸ் தாங்க லீடிங்கில் இருக்கு. நம்ம கன்க்ளூஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணிடுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேன்வா. இதில் தாங்க நம்ம வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போடுறோம். அதனால் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. எடிட் பண்ணுறது மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நம்ம கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெகலடான்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து எக்ஸ்பர்ட்டாக சொல்கிறாங்க. அதனால எஜைலாண்ட் ரிசர்ச்சாக இருக்கிறதால மெகலடான்ஸ் திருப்பி திருப்பி அடிக்கும். ஆனால் அந்த அடியிலிருந்து இந்த
லிவிதான் சம்மந்து அடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுனாலும் சொல்லணும். ஏன்னா இவங்க ஸ்பீடாக இருக்கிறதால மெகடான் சம்மந்து லிவிதான் கிட்ட கூட நெருங்க முடியாதுனாங்க சொல்லணும். அடுத்தது ஒரு லிவிதான் வந்து மெகடான் பைட் பண்ணிச்சுட்டா மெகடான் ரெண்டு துண்டாக போயிடும். இருந்தாலும் மெகடான் சரியாக இருக்கிறதால ஃபைட் ரொம்ப டஃப்பாக போகும். ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா தி டெட்லியஸ்ட் லிவிதான் தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ மறக்காமல் சரி சொல்லுங்க. நீங்கள் தேங்க்ஸ் வச்சிங்க. பாய் 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 பாய். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், யாருன்னு தப்பு நினச்சிக்காதீங்க.